உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து முதலமைச்சர் என்ற இந்த முறையில் அரசினுடைய துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட்டங்களில் தான் தொடர்ந்து பங்கேற்று வந்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி பணியாற்றிக் கொண்டிருந்த நேரத்தில் இன்று உங்களை சந்திக்கக்கூடிய, உங்களுடைய கருத்துக்களை கேட்கக்கூடிய, உங்களோடு கலந்தாய்வு நடத்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. குறிப்பா திருக்கோயிலுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாடு இந்து சமயம் மற்றும் அறக்குறைகள் சட்டத்தின்படி மாநில அளவில் ஒரு ஆலோசனை குழு இந்த துறைக்கு அமைக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த குழு 2005 பிறகு அமைக்கப்படவில்லை என்பது தகவல். ஆக இந்த தகவல் என்னுடைய கவனத்திற்கு நம்முடைய துறைமுறை அமைச்சர்கள் கொண்டு வந்த நேரத்தில் உடனடியாக அதற்கான பணிகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் வலியுறுத்தி சொன்னேன். அந்த அடிப்படையில் தான் கடந்த 21/6/2021 மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஆற்றிய உரையில, சட்டமன்றத்தில் அவர் தாக்கல் செஞ்ச கவர்னர் உரையில இப்படி ஒரு குழு அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அவருடைய அறிக்கையில். அந்த அடிப்படையில் 6 ஆண்டு காலமாக நியமிக்கப்படாத இந்த குழு 13 அலுவல் சாரா உறுப்பினர்களோடு அமைக்கப்பட்டு அதற்கு பின்னால் இந்த கூட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் அரசியல் தொடர்பில்லாத ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். என் பொது நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவர்கள் நீங்கள். உங்களை எல்லாம் இந்த குழுவில அலுவல் சாரா உறுப்பினர்களாக நியமித்திருப்பதிலே நான் உள்ளபடிய மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சி அடைகிற நேரத்தில் நீங்கள் இந்த குழுவில் இடம்பெற வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்ட நேரத்தில் நீங்களும் மனமுகந்து ஒப்புக்கொண்டு இந்த குழுவிற்கு பெருமை சேர்த்து வந்திருக்கிறீங்க, அரசுக்கும் பெருமை சேர்த்து வந்திருக்கீங்க. அதுக்காக நான் முதலில் நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அனைவரும் மகிழ்ச்சிகரமாக இருக்கின்ற இந்த வேளையில் கழக அரசு இந்த துறையில கடந்த 8 மாசத்தில் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை ஆன்மீகத்தில் நாட்டமுள்ள நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ஆனாலும் ஆட்சிக்கு தலைவர் என்ற இந்த முறையில் அவற்றையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. அதை பகிர்ந்து கொள்வதை என்னுடைய கடமையாகவும் நான் கருதுகிறேன். 725 திருக்கோயில்களுக்கு திருப்பணி வழங்க அனுமதி, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தில் 58 அர்ச்சகர்கள் நியமனம், அன்னை தமிழில் அர்ச்சனை, ஒருகால பூசை திட்டத்திற்கு 1 லட்சமாக இருந்த நிதி 2 லட்சமாக உயர்வு, அத்திட்டத்தில் உள்ள அர்ச்சகர்களுக்கு முதல் முறையாக ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் வழங்குதல், 10 திருக்கோயில்களில் மருத்துவ மையங்கள், திருத்தணி, சமயபுரம், திருச்செந்தூர் கோயில்கள்ல நாள் முழுவதும் அன்னதான திட்டம், 1689 கோடி ரூபாய் மதிப்புள்ள திருக்கோயில்கள் நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்பு, 10 ஆண்டுகளுக்கு மேல் ஓடாமல் இருந்த சமயபுரம், திருத்தணி கோயில் தங்கரதங்கள் உலாவர நடவடிக்கை, திருக்கோயில்களில் உள்ள 65 தங்கத்தேர், 49 வெள்ளித்தேர்களை முறையாக பராமரித்து உலா வருவதற்கான நடவடிக்கை, 100 திருக்கோயில்களில் உள்ள நந்தவனங்கள் மேம்படுத்துதல், திருத்தேர், திருப்பணி, திருக்குள பராமரிப்பு, கொரோனா பேரிடர் காலத்தில் திருக்கோயில் அர்ச்சகர்கள் ஒருகால பூசை திட்டத்தில் உள்ள அர்ச்சகர்களுக்கு 15 வகையான உணவுப் பொருட்கள் மற்றும் 4000 ரூபாய் நிதி உதவி, திருக்கோயில்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அர்ச்சகர், ஓதுவார், இசைக்கலைஞர் ஆகியோருக்கு 1000 ரூபாயில் இருந்த ஓய்வூதியம் 3000 ரூபாயாக உயர்வு, கிராம கோயிலில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பூசாரிகளுக்கு மாதம் ஓய்வூதியம் 3000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாயாக உயர்வு, அரசு ஊழியர்களுக்கு வழங்கியது போல அகவிலைப்படி உயர்வு, 2000 ரூபாய் பொங்கல் கருணை தொகை, திருக்கோயிலில் அர்ச்சகர்களுக்கு புத்தாடை, பணியாளர்களுக்கு சீருடை, முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய பிறந்த தினமான 3/6/2021
இந்த ஆணையர் அலுவலகத்தில் தல மரக்கன்று நடக்கூடிய திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. இதுவரை திருக்கோயில்களில் 68,000 மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 490 திருக்கோயில்கள் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு செலவுக்கு ஒதுக்கிய நிதி 3 கோடியே 6 கோடியாக உயர்த்தி வழங்கியிருப்பது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 225 திருக்கோயில்கள் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு செலவிற்கு 1 கோடி ரூபாய் என்பதை 3 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கியது. 10 கல்லூரிகள் துவங்குவதற்காக அறிவிக்கப்பட்டு 4 கல்லூரிகள் ஏற்கனவே தொடங்கியது. இதனால் 500 மாணவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழக்கூடிய பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய 1 லட்சம் நிதி 2 லட்சமாக உயர்வு. கிராமப்புற திருக்கோயில்கள் திருப்பணிக்காக 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிதி 2 லட்சம் ரூபாயாக உயர்வு. அன்னதான திட்டத்தின் மூலமாக கொரோனாவிலிருந்து இதுவரை 44 லட்சம் உணவு பட்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்வதற்கு பல சாதனைகள் இருக்கு. ஆனால் குறிப்பிட்ட சிலவற்றை மட்டும்தான் உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். திருக்கோயில்களின் பணிகளை மேலும் செம்மையாக எடுத்துச் செல்வதற்கு உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் நிச்சயம் இந்த அரசுக்கு வேண்டும். எங்கள் அந்த நோக்கத்தில் தான் இந்த குழு அமைக்கப்பட்டுச்சு. அந்த குழுவின் சார்பில் தான் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது.